பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த டெய்லி பிரெட் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க இந்த காலை வேளையில்? உங்களை சந்தோஷ முகத்தோடு பார்க்கிறது மிகுந்த மகிழ்ச்சி. நான் விசுவாசிக்கிறேன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிழ்ச்சியை கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. எத்தனையோ தேவைகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், நெருக்கங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன் நம்மளை இதுவரைக்குமாய் கொண்டு வந்ததற்கு நாம் இம்மாத்திரம் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தரை மட்டுமாய் நம்மை நடத்தினதுக்காக நான் தேவன் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்ம எல்லாரும் இந்த காலை வழியில் தேவனுக்கு நன்றி உள்ள இதயத்தோடு நாம் காணப்படுவோம். ஆமேன். கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிற தேவன், அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். உண்மையாகவே இந்த காலை வழியில் நம்ம எல்லாம் தேவனை நோக்கி பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே இம்மட்டு எங்களை நடத்தின தேவன் இனிமேல் நடத்த வல்லவராக இருக்கிறீர். ஆமேன். அவர் உண்மையாகவே நம்மை நடத்த உண்மையாகவே போதுமானவராக இருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக நம்ம ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். ஆமேன். ஆண்டவரே இந்த காலவெளியில் எங்களை நடத்துவதற்காக நன்றி சொல்கிறோம். எல்லோர் கண்களை மூடுவோம். எல்லாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். நன்றி ஆண்டவரே இந்த காலவெளிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டர்கத்தா இந்த நாளுக்கு தாவும்படி கரம் எங்களை அற்புதமாய் தாங்கினதுக்காய் நன்றி. இம்மட்டு நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இந்த காலவெளியிலே கத்தாவே உண்மை நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இத்தனை நாட்கள் ஆண்டவரே எங்களை கிருபையாய் பாதுகாத்து வழி நடத்தி ஆண்டவர் நல்ல சுகத்தோடு பலனோடு இந்த காலை வழியிலே கத்தாவே எங்களை எழும்ப செய்த தலைவருக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த காலை வழியிலும் ஆண்டவரே எங்களை கத்தா உங்களுடைய சமூகத்துக்கு நேராக எங்களை படைக்கிறோம் ஆண்டவரே. நேற்று தினம் முழுவதும் எங்களை காத்தீரே, எங்களை வழி நடத்தினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வழியில் உங்களுடைய கரம் ஆண்டவரே எங்களை பலப்படுத்துவதாக பாடல்கள் மூலமாக உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவர். உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆமேன். இந்த காலை வழியில் உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவர். அல்லேலூயா. நன்றி ஆண்டவர். நன்றி அப்பா. ஆமேன். எல்லா கரல் தடி நாம் பாடுவோம். ஆமேன். ஸ்ரீ இயேசு ராஜா. ஆமேன். ஆமேன். ஸ்ரீ இயேசு. ஸ்ரீ இயேசு நாமா அதிசய நாமா பாபிக்கேயும் பதராமா. ஆமேன். அல்லேலூயா. ஸ்ரீ இயேசு நாமா அதிசய நாமா பாபிக்கேயும் பதராமா. பாப்ப பரிகார காகி பாபி களவுணிகே பந்தனாமா. பாப்ப பரிகார காகி பாபி களவுணுக்கி தரணிகே பந்தனாமா. பாப்பரைத ஜீவிதத மாத்தரிய தொரிசித பாப்பரைத ஜீவிதத மாத்தரிய தொரிசித பரிசுத்த புண்ணியநாமா. அல்லேலூயா. ஸ்ரீ இயேசு நாமா அதிசய நாமா பாபிக்கேயும் பதநாமா. அல்லேலூயா. ஸ்ரீ இயேசு நாமா அதிசய நாமா பாபிக்கேயும் பதநாமா. எல்லா நாமதல்லியும் மேலாத நாமா இயேசுவின திவ்ய நாமா. எல்லா நாமதல்லியும் மேலாத நாமா இயேசுவின திவ்ய நாமா. சர்வஜனரெல்லாம் அண்டபித்து ஸ்தோத்திரமாடி சர்வஜனரெல்லாம் அண்டபித்து ஸ்தோத்திரமாடி ஹர்ஷதிந்த ஆடுவ நாமா. அல்லேலூயா. ஸ்ரீ இயேசு நாமா அதிசய நாமா பாபிக்கே பாதநாமா. அல்லேலூயா. ஸ்ரீ இயேசு நாமா அதிசய நாமா பாபிக்கே பாதநாமா. லெக்கவில்லாதஷ்டு பாப நன்னிந்த தேகையன் நனகாகி பந்தநாமா. லெக்கவில்லாதஷ்டு பாப நன்னிந்த தேகையன் நனகாகி பந்தநாமா. அந்நியனெந்து தள்ளதென்ன தன்யனாகி மாடலு பந்த அந்நியனெந்து தள்ளதென்ன தன்யனாகி மாடலு பந்த உன்னதன புண்ணியநாமா. அல்லேலூயா. ஸ்ரீ இயேசு நாமா அதிசய நாமா பாபிக்கேயும் பாதநாமா. அல்லேலூயா. ஸ்ரீ இயேசு நாமா அதிசய நாமா பாபிக்கேயும் பாதநாமா. பூதபாதிதரிகே நானா ரோகிகளிகே ஸ்வஸ்த மாடுவதந்த நாமா. பூதபாதிதரிகே நானா ரோகிகளிகே ஸ்வஸ்த மாடுவதந்த நாமா. குருடரிகு குட்டரிகு குஷ்ட ரோகிகளிகெல்லாம் விடுகடை கொடுவ நாமா.
குண்டரிகு குண்டரிகு குஷ்டரோகிகளிகெல்ல விடுகடை கொடுவனாமா இயேசு நாமா அதிசய நாமா பாப்பிக்கேயும் பாத நாமா அல்லேலூயா இயேசு நாமா அதிசய நாமா பாப்பிக்கேயும் பாத நாமா அல்லேலூயா இயேசு நாமா அதிசய நாமா பாப்பிக்கேயும் பாத நாமா அல்லேலூயா இயேசு நாமா அதிசய நாமா நன்றி ஹல்லேலூயா ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 இந்த காலவெளியிலே கர்த்தாவே உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஹல்லேலூயா ஆண்டவரே இந்த காலவெளியிலே கர்த்தா ஒவ்வொரு பிள்ளைகளை பலப்படுத்துவீராக அவள் என்ன நிலையில் இருக்கிறாள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் இப்பொழுது அந்த சூழ்நிலை மாற்றுவீராக ஆமென் எல்லா சூழ்நிலை மாற்றப்படுவதாக இந்த காலவெளியில் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் நேசிக்கிறோம் ஹல்லேலூயா ஆண்டவரே இந்த காலை வழியிலே கர்த்தாவே முற்றிலுமாய் எங்களை படைக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே எங்களை பலப்படுத்துவீராக பலப்படுத்துவீராக நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நம்ம நன்றியோடு நம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே இந்த காலை வழியிலே உங்களை அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே இன்னும் அதிகமாய் அன்பு கூறுகிறோம் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் இன்னும் ஆர்வமாய் ஆமென் அன்பு கூறுவே இன்னும் ஆர்வமாய் ஆமென் அன்பு கூறுவே ஓ தேங்க் யூ லோ இன்னும் அதிகமாய் ஆமென் ஆராதிப்பே இன்னும் மாதமா உம்மை முழு உள்ளத்தோ ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 கரளை வேத்தி ஆராதிப்போம் ஆமே நன்றி அப்பா ஆமே ஆராதனை ஆராதனை ஏபினேசரே இதுவரை உதவினீரே ஆமே ஏபினேசரே இதுவரை உதவினீரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோ ஆராதிப்பே முழு பலத்தோ எல்லா கரளை உயர்த்தி ஆராதிப்போம் ஆமே ஆராதனை ஆராதனை ஆண்டவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம் இந்த காலை வழியில் ஆராதனை ஆமே ஆராதனை 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 எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்லா சொல்லுவோம் ஆண்டவரே இந்த காலை வழியில் கண்டீரே ஆமே எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோ ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை
யெகோவா ரஃபா ஆமென் சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா ஆமென் சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் எல்லாரும் ஆராதிப்போம் ஆமென் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆமென் ஆராதனை ஆராதனை எல்லாரும் ஆராதிப்போம் ஆமென் நன்றி ஆண்டவரே ஆமென் ஆராதனை ஆராதனை ஆமென் அல்லேலூயா ஆராதனை ஆராதனை நாங்களே ஆராதிக்கிறோம் எல்லாரும் ஆராதிப்போம் ஆமென் நன்றி அப்பா ஆமென் ஆண்டவரே இந்த காலவெளியில் நாங்களே ஆராதிக்கிறோம் ஆமென் ஆமென் ஆராதனை 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 நம்ம எல்லாரும் ஆராதிப்போம் இயேசுவே நன்றி ஆண்டவரே எல்லாரும் ஆராதிங்க ஆமென் நன்றி அப்பா ஆமென் ஆராதனை ஆராதனை ஆமென் இந்த காலவெளியிலே நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆமென் அல்லேலூயா ஆண்டவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம் எங்களில் அன்பு கூறுகிறவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆமென் ஆண்டவரே எங்களை காண்கிறவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆமென் எங்களை நடத்துகிறவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம் எங்களை போஷிக்கிறவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம் எங்களை கண்ணின் மணி போல காக்கிறவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆமென் 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 நன்றி 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 ஆமென் எல்லா சொல்லுங்க ஆண்டவரே இந்த காலவெளியிலே கர்த்தாவே ஆண்டவரே முழு பலத்தோடு நாங்கள் அன்பு கூறுகிறோம் ஆமென் ஆண்டவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆமென் எல்லா தடைகள் எல்லாம் நீக்கினவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆமென் எங்களை ஜெயமாய் நடத்துகிறவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம் எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆமென் இம்மட்டு எங்களை காக்கிறவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம் அல்லேலூயா ஆண்டவரே இந்த காலவெளியிலே இம்மட்டு எங்களை நடத்தினவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம் இம்மட்டு எங்களுக்கு சுகத்தை தந்தவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இம்மட்டு எங்களை பலப்படுத்தினவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம் அல்லேலூயா நன்றி ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்களுமே துதிக்கிறோம் சோத்துரைக்கிறோம் அல்லேலூயா 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 ஆமென் நன்றி அப்பா இந்த காலவெளியில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீர் ஆக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துவீர் ஆக ஆண்டவரே இந்த காலவெளியில் கர்த்தாவே நீர் கொடுத்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை எங்களுக்கு தந்தீரே அதற்காய் நன்றி ஆண்டவரே கர்த்தா இம்மட்டு நடத்தின தேவனே இந்த நாளில் நீர் நடத்த உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீர் இந்த காலவெளியில் ஒவ்வொருவரை பலப்படுத்துவீர் ஆக அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே இந்த காலவெளியில் நன்றியோடு நாளுமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் சோத்துரிக்கிறோம் சோத்துரிக்கிறோம் ஆண்டவரே அல்லேலூயா நீர் கொடுத்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா நன்றி அப்பா இந்த நாள் முழுவதும் ஜெயமாய் நடத்துவீராக ஆமென் ஒரு வெற்றியாய் நடத்துவீராக ஆமென் எல்லா தைரியமா சொல்ல ஆண்டவரே இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாளாய் இருப்பதாக ஆமென் ஆமென் நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா ஆமென் தேவர் படைத்த வெற்றி நாள் இது இன்று ஆகமாயிடுவோ அல்லேலூயா பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் ஆமென் ஆகமகிழ்வோம் கண்ணந்தடி பாடுங்க ஆமென் அல்லேலூயா பாடுவோம் அல்லேலூயா தோல்வி இல்லை ஆமென் ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது ஆமென் நின்று ஆகமகிழ்வோம் ஆகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று ஆகமகிழ்வோம் அல்லேலூயா பாடுவோம் அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றியுண்டு அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றியுண்டு ஆமென் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது இன்று ஆகமகிழ்வோம் அல்லேலூயா பாடுவோம் இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் ஆமென்
எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார் எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார் உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் ஆமென் நன்றி ஆண்டவரே உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் ஆமென் தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வே ஆமென் தோல்வி இல்லை நமக்கு ஆமென் வெற்றி பவனி செல்வே ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது இன்று ஆக மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று ஆக மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புவானா எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புவானா நீதிமான்களில் சபைகளிலே வெற்றிக்குரல் ஒலிக்கட்டும் நன்றி அப்பா நீதிமான்களின் சபைகளிலே வெற்றிக்குரல் ஒலிக்கட்டும் தோல்வியில்லை எனக்கு நன்றி ஆண்டவரே வெற்றி பவனி செல்வே தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வே ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது இன்று ஆக மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் ஆமென் இன்று ஆக மகிழ்வோம் ஓ தேங்க் யூ லார்ட் அக்களிப்போம் ஆமென் அல்லேலூயா பாடுவோம் தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலைக்கல்லாயிற்று தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலைக்கல்லாயிற்று கர்த்தர் செயல் இது அதிசயம் இது கை தட்டி பாடுங்களே நன்றி ஆண்டவரே கர்த்தர் செயல் இது அதிசயம் இது கை தட்டி பாடுங்களே தோல்வி இல்லை எனக்கு நன்றி ஆண்டவரே வெற்றி பவனி செல்வே தோல்வி இல்லை நமக்கு தோல்வி இல்லை வெற்றி பவனி நன்றி அப்பா ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது இன்று ஆக மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று ஆக மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் ஆமென் வல்லவராக இருக்கிறேன் ஆண்டவரே எங்க வாழ்நாள் முழுவதும் ஒரு ஜெயத்தின் நாளா இருக்கட்டும் எங்க வேலைகளில் நாங்கள் ஒரு ஜெயத்தை
பார்க்கணும், குடும்பங்களிலே ஜெயத்தை பார்க்கணும். ஆமென். ஹல்லேலூயா. தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு வெற்றியின் வாழ்க்கையை நாங்கள் வாழணும். ஹல்லேலூயா. ஆமென். தோல்வி அல்ல ஆண்டவரே கர்த்தா, இந்த காலவெளியில் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே வெற்றி சிறக்க பண்ணுவீராக, ஒவ்வொருவரை ஜெயமாய் நடத்துவீராக. ஹல்லேலூயா. அப்படி கர்த்தா எல்லா சூழ்நிலையில ஒரு வெற்றியை காணட்டும். ஆண்டவரே தனிமையில் ஒரு வெற்றியை காணட்டும். ஆமென். எல்லா போராட்டத்தில் ஒரு வெற்றியை காணட்டும். ஆமென். இந்த காலவெளியில் எல்லா விதமான பலவீனங்கள், எல்லா மரண கர்த்தாவே கேதுவான கட்டுகள், ஆமென், ஆண்டவரே மரணத்தை கர்த்தா கொண்டு வருகிற எல்லா கட்டுகள், ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஒரு ஜெயத்தை காணட்டும், வெற்றியை காணட்டும். இந்த கொரோனா வைரஸ்ல கர்த்தா உலகம் முழுவதும் ஆண்டவரே ஒரு வெற்றியை காணட்டும். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தா தேசத்தை பாழாக்குகிற எல்லா கொள்ளை நோய்களிலிருந்து ஆண்டவரே கர்த்தாவே ஒரு வெற்றியை காணட்டும். ஆமென். நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேளையில கர்த்தா ஒரு ஜெயத்தை தருவீராக, ஜெயத்தை தருவீராக. ஆண்டவரே ஒவ்வொருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில கர்த்தாவே, ஆண்டவரே சிறு பிள்ளையோட வாழ்க்கையில ஒரு ஞானத்தில் ஒரு வெற்றியை தருவீராக, அவருடைய எதிர்காலத்தில் ஒரு வெற்றியை தருவீராக. ஆண்டவரே கர்த்தா அந்த ஃபியூச்சர் லைஃப்ல ஒரு வெற்றியை தருவீராக. எந்த ஒரு பிள்ளைகளும் தோல்வியை காணக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த காலை வெளியில அன்றைக்கு கர்த்தா எல்லா குடும்பங்களும் ஒரு வெற்றியை காணட்டும், ஒரு ஜெயத்தை காணட்டும். அப்படியே செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. உங்க கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த காலை வெளியிலே கர்த்தா எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை தைரியப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. எங்கள் முன்பதாக இருக்கிற எல்லா போராட்டங்கள், எல்லா நெருக்கங்கள், எல்லா தனிமைகள், எல்லா அவமானங்கள், எல்லாவற்றிலும் ஆண்டவர்களே நாங்கள் ஜெயத்தை பார்க்கணும். இந்த காலவில் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தா வெற்றியை பார்க்கட்டும். நீர் அப்படியே வெற்றியை கர்த்தாவை பார்க்க செய்கிற தயவிற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லோரும் வாழ்த்தது எல்லாம் நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த நாள் காலவெளியில் நாங்கள் வெற்றியோடு கர்த்தாவே, ஒரு ஜெயத்தோடு கர்த்தாவை முழிக்க வைத்தீரே ஆண்டவரே. கர்த்தாவை எல்லாரையும் காண வைத்தீரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். 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 ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் உட்காருவோம். கர்த்தோட நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியில் உங்களை சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தோட நாம மகிமைப்படுவதாக. நாம் எல்லாரும் இந்த நாளிலே ஒரு காரியத்தை நாம் தியானிப்போம். கலாத்திய 2:20. ஆமென். கலேஷியன் chapter 2:20. ஆமேன். கலாத்தியர் 20:20. ஆமேன். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். நல்ல ஒரு அருமையான ஒரு வார்த்தை. நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்றால் கிறிஸ்துவ வாழ்க்கை. இன்றைக்கி உடைய தலைப்பு நீங்கள் பார்த்து போனால் அண்ட் எக்ஸ்சேஞ்சு லைஃப். ஆமேன். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைனா எக்ஸ்சேஞ்ச். ஆமேன். பரிமாறப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆமேன். அதான் அப்போஸ்தலன் இங்கே பவுல் சொல்லுகிறாரு, இனி நான் அல்ல, அவரே என்னில் பிழைத்திருக்கிறார். ஆமேன். அவரே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். ஸோ அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். ஆமேன். நாம் நல்லா வாழ வேண்டும் என்று சொல்லி, நாம் நல்ல சுகத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார். ஆமேன். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் அவர் தான் முழு கண்ட்ரோலை நம்ம வாழ்க்கையில் எடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமேன். அவர் தான் என் வாழ்க்கையில் ஃபுல் கண்ட்ரோல். ஆமேன். அவர் தான் எல்லாவற்றையும் எடுத்திருக்கிறார். ஆமேன். நாம் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆமேன். அவர் தான் ஃபுல் கண்ட்ரோல். அப்போனா நம்ம அவருக்கு என்ன மரமோ அடங்கி இருப்போம். ஆமேன். அவர் கண்ட்ரோல் எடுத்துட்டாருன்னா நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், நம்ம எவ்வளோ பலசாலிகளாக இருக்கலாம், எவ்வளோ பலவீனர்களாக இருக்கலாம், எவ்வளோ ஞானவான்களாக இருக்கலாம், இல்லவற்றால் அறிவில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் நிச்சயமாக அவர் கண்ட்ரோல் எடுக்கிறார். ஆமேன். ஏன்னா அவர் எனக்குள் வாழுகிறார். நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை வெளி உலகத்தில் பார்க்கலாம். ஸோ ஒரு முறை ஒரு மனுஷன் நடந்து போய் கொண்டிருக்கிற வேளையில் அங்கே பார்த்தான். திடீரென்று அவனுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை பார்த்தா, என்னென்னா நல்ல ஒரு பெரிய ஒரு எலிஃபண்ட். ஆமேன். நல்ல பலமுள்ள ஒரு எலிஃபண்ட், நல்ல ஸ்ட்ராங்காக எலிஃபண்ட் வந்து நல்ல ஸ்ட்ராங், உங்களுக்கு தெரியும். ஆமேன். அது பலமுள்ள எலிஃபண்ட். ஆனால் அதோடய கால்கள் வந்து கயிறினால் கட்டப்பட்டிருந்தது. ஆமேன். கயிறு அந்த கயிறினால் கட்டியிருந்தாலும். ஆமேன். ஸோ நான் விசுவாசிக்கிறேன் அந்த கயிறின் மூலமாக அந்த கால்கள் கட்டப்பட்டிருந்தது. அப்போ இந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஆமேன். ஒரு பெரிய ஆச்சரியம், இந்த ரோப் வந்து எப்படி வந்து இந்த யானையோட காலை கட்டி இருக்கிறது. இது நினச்சா என்ன பண்ணலாம்?
ஒரே இழு இழுத்து தூக்கி என்ன பண்ணிடலாம், எல்லாத்தையும் தூக்கி அடிச்சிடலாம், பெரிய விஷயமே கிடையாது. அதோடைய அந்த கயிறுலாம் வந்து அதுக்கு முன்னாடி அதோட ஸ்ட்ராங்குக்கு வந்து அதுக்கு முன்பதாக ஒன்றுமே கிடையாது. ஸோ அப்போ வந்து ரொம்ப யோசித்தான், என்னடா இது, ஒரு சின்ன கயிறு வந்து இவ்வளோ பெரிய பலம் நிறைந்த ஒரு யானையை வந்து கட்ட முடியுமா என்று சொல்லி அவன் மனதில் ஒரு சின்ன ஒரு தாட் வந்துச்சு. உடனே அங்கே இருந்ததான அந்த யானைக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதன் அங்கே இருக்கிறான். ஸோ அந்த மனுஷனை பார்த்து கேட்டான், ஐயா எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட்டு, இவ்வளோ பெரிய யானை ஆனால் சின்ன ஒரு ரோபு, சின்ன ஒரு கயிறு எப்படி அது அமைதியாக நிற்குது, அமைதியாக ஒன்றுமே செய்யாமல் அடங்கி உக்காந்துருக்குது, அடங்கி நிற்குது, எப்படி இது முடியும்? ஏன்னா அதுக்கு இருக்கிற பழத்துக்கு ஒரே இழுத்தா போதும், அந்த கயிறுலாம் அப்படியே பிஞ்சிருமே அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் ஆச்சரியத்தோடு கேட்டான். நம்மளுக்கு ஆச்சரியம் தாமே. அப்பொழுது அந்த மனிதன் சொல்லுகிறான், அந்த யானையை வழிநடத்தக்கூடிய அந்த மனுஷன் சொல்லுகிறான், அது பிறந்த உடனே அவங்க அது யானை வந்து குட்டியாக இருக்கும்போது, சின்ன ஸ்மால் சைஸில் இருக்கும் பொழுது என்ன செய்கிறோன்னா, இந்த கயிறு, இந்த சின்ன கயிறை வைத்து கொண்டு என்ன பண்ணுவோன்னா அதோடைய கால்களை நாங்கள் கட்டி வைக்கிறோம். அப்போ கால்களை கட்டி வைக்கும் பொழுது அதுக்கு நல்லா தெரியும் இந்த கயிறு வந்து என்ன பண்ணுதுன்னா, என்னை என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. என்னால் என்ன பண்ண முடியாது, இந்த கயிறை வந்து இழுத்துட்டு போக முடியாது, இந்த கயிறு அறுக்க முடியாதுன்றது அது மைண்டில் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அம்மே சின்ன வயசுலேயே அதுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, நம்ம இழுக்க முடியாது, நம்மளுடைய என்ன பலனாக இருந்தாலும் இந்த கயிறு வந்து என்ன பண்ணுது, நம்மளை வந்து கட்டி வைத்திருக்கிறது, கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறதுன்றதை சின்ன வயசுலேயே வந்து அது குட்டியாக இருக்கும் பொழுதே அவருடைய மனதில் அந்த அறிவில் வந்து நாங்கள் புகுத்தி விடுகிறோம். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தெரிஞ்சிருது, இந்த கயிறு வந்து நம்மளை என்ன பண்ண ஒரு இடத்துல நிற்க வைக்கிது அப்படின்னு. ஸோ இதே கயிறை வந்து நாங்கள் வருஷக்கணக்காக அது என்ன வளர்ச்சி அடைஞ்சாலும் சரி, என்ன அது பலன் இருந்தால் இருந்தாலும் சரி, நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த கயிறை தான் கட்டுறோம். அதுக்கு இதனால் சின்ன வயசுலேருந்து அது என்ன பண்ணுதுன்னு அதை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆமேன். ஸோ அது நல்லா ஒன்று தெரியும், என்னென்னா இந்த கயிறை என்ன பண்ண முடியாது, அறுக்க முடியாதுன்றதை அது மனதில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆமேன். விசுவாசம் அதுக்கு வந்து கண்ட்ரோல் யார் பண்ணுறதுன்னா அந்த கயிறு வந்து கண்ட்ரோல் பண்ணுது, அந்த ரோப் வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லி அது நன்றாக தெரிகிறது. ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன், உண்மையாகவே ஒரு யானைக்கு தெரிகிறது அந்த கயிறு வந்து தன்னை கண்ட்ரோல் பண்ணுறனால என்ன பலன் இருந்தாலும் அதுக்கு அடக்கி வாசிக்குது. ஆமேன். ஹல்லேலூயா. நான் விசுவாசம் உங்கள் ஒவ்வொரு யார் கண்ட்ரோல் பண்ணுகிறார், ஆமேன், ஆண்டவர் தான் கண்ட்ரோல் பண்ணுகிறார். ஆமேன். எத்தனை பேர் நம்புறீங்க, ஆமேன், உங்களை கண்ட்ரோல் பண்ணுகிறவர் அவர். ஆமேன். ஹல்லேலூயா. உங்களை நிச்சயமாகவே ஆளுகை செய்கிறவர். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, பலவீனத்திலே என்னுடைய அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். ஒருவேளை நீங்கள் பலவீனமான ஒரு பாண்டமாக இருக்கலாம், ஆனால் அவர் உங்களுக்கு பலனாக இருக்கிறார். ஆமேன். அவர் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் அவற்றை கேட்க கடவன், அப்போ அவர் எல்லாவற்றையும் தருகிற தேவன். அப்போ ஒரு ஞானத்தை கண்ட்ரோல் பண்ணுகிறவர் யார் என்றால், உங்களை வந்து நிச்சயமாக நடத்துகிறவர் யார் என்றால் தான் எக்ஸ்சேஞ்ச் லைஃப். ஆமேன். நம் விசுவாசம் நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய ஞானம் அல்ல, அவருடைய பலன், அவருடைய ஞானம். ஸோ இன்றைக்கி நம்ம ஞானமாக இருக்கிறோன்னா இது நம்முடைய ஞானம் அல்ல. இன்றைக்கி பலனாக இருக்கிறோம் என்றால் நம்முடைய பலன் அல்ல, இது எல்லாமே அவர் கொடுத்த ஈவு. ஆமேன். அவர் கொடுத்த காரியம். ஆமேன். அதனால தான் நம்ம என்ன கடினமான சூழ்நிலைகளில் நம்ம போகலாம். ஆமேன். கடினமான சூழ்நிலையில் நம்ம போகலாம், ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமேன். அந்த கடினமான சூழ்நிலையை மாற்றக்கூடியவர் உங்கள் கூட இருக்கிறார். ஏன்னா நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், சம்டைம்ஸ் வந்து நமக்கு தெரியாது, ஹல்லேலூயா, நம்ம ஆண்டவர் எப்படி நடத்துகிறார், ஆமேன், நம்மளை எப்படி காப்பாற்றுகிறார். உண்மையாகவே அவர் நமக்குள் வாழுகிற வேளையில் நான் விசுவாசிக்கிறேன் அவர் நம்மை நிச்சயமாய் நடத்துகிறவராய் பாதுகாக்கிறவராக அவர் நமக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நான் விசுவாசிக்கிறேன், அது தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதனால தான் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 1 யோவான் 4 அதிகாரம் 1 ஜான் 4 வேர்ஸ் 7 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 1 யோவான் 4 அதிகாரம் 7 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாக இருக்கிறது. சம்டைம்ஸ் வந்து நம்ம மற்றவர்களை நேசிக்க முடியாத ஒரு இருதயமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் வந்து நமக்குள் இருப்பார் என்றால் அந்த எக்ஸ்சேஞ்ச் எப்படி இருக்கும்னா, நம் மற்றவர்களை நேசிக்கிறவளாய் மாறுவோம். ஆமேன். சிலலாம் சொல்லுவாங்க, என்னால் யாருமே நேசிக்க முடியல, ஆமேன், யார் மேலே அன்பு செலுத்த முடியல. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் உங்களுக்குள் வாழ்ந்தால் நிச்சயமாகவே நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும்னா ஒரு அன்புள்ள ஒரு இருதயமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் நமக்குள் வாழுகிறவர்கள் எல்லாம் சம்பூர்ணமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற தேவன். அதான் எபேசியர் 3:19 Ephesians 3:19 நீங்கள் வாச்சிங்கன்னா, Ephesians 3:19 பார்ப்பீர்கள் என்றால், Ephesians 3:19 3:19
அறிவ கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐசுரியத்தபடி உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் அவர் நமக்குள் சகல பரிபூரணத்தினால் நிறையப்படவும். ஆமென். அவர் நமக்குள் இருந்தால் எல்லா பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த கால வழியில் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களில் வாழ்வதற்காய் நன்றி. ஆமென். இனி நாங்கள் அல்ல, நீரே எங்களில் வாழ்கிறீர். ஆமென். அதனால தான் யோவான் 15:5 ஜான் காஸ்பல் சாப்டர் 15:5 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், யோவான் 15:5 நீங்கள் வாசிக்கலாம், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் எண்ணிலும் நான் அவளில் நினைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்யவே முடியாது. ஆமே. நான் இல்லையா, நான் விசுவாசம், இந்த எக்ஸ்சேஞ்ச் லைஃப்பில் நடக்கிற ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்னென்னா, அவரை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமே. அவர் தான் ஃபுல் கண்ட்ரோல். ஆமே. நான் விசுவாசம், இந்த உலகத்தில் கூட நீங்கள் பாருங்கள், நம்ம உண்மையாக ஒரு நேசிக்கிற வேலையில் அவங்க சொல்கிறத நம்ம செய்வோம். ஆமே. ஃபுல் கண்ட்ரோல். ஆனால் அவர்கள் மேலே அன்பு கூறுகிறோம். ஆமே. நம்ம குடும்பத்தை நேசி, நம்ம குடும்பம் சொல்கிறத செய்கிறோம், பிள்ளைகளை நேசிக்கிறோம், பிள்ளைகள் சொல்கிறத செய்கிறோம். ஏன்னா அவங்க வந்து நம்மளை நேசிக்கிறார்கள். ஆமேன். அவங்க வந்து ஃபுல்லாக நமக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்கிறார்கள். ஆமேன். ஆண்டவருடைய அன்பு அப்படிப்பட்ட ஒரு அன்பு. நமக்காக தம்முடைய சிலுவையை அவர் சுமந்த, நாம் சுமந்திருக்கணும். நாம் அந்த பாடுகளை நாம் சுமந்திருக்கணும், அந்த அவமானத்தை நாம் சுமந்திருக்கணும், அந்த பிரச்சனைகளை நாம் சந்தித்திருக்கணும். ஆனால் எல்லாவற்றையும் அவர் நமக்காக செய்தார். ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கி நீங்கள் சுகமாக இருக்கணும்னு சொல்லி அவர் என்ன பண்ணார்னா, எல்லா காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால தான் சொல்லப்படுகிறது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஸோ அவருடைய தழும்புகள் மூலம் நமக்கு என்ன கிடைச்சதுன்னா, சுகம் கிடைச்சது. ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன், அவர் அநேக அவமானங்கள், அநேக பாடுகள், நிந்தனைகள் எல்லாவற்றையும் அவர் பட்டார். எதற்குன்னா, நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு அவமானம் வரக்கூடாது, நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு நிந்தனைகள் வரக்கூடாது. நான் விசுவாசிக்கிறேன், அந்த வள்ளி வேதனைகள் வரக்கூடாது. எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஒரு லைஃபை நமக்காக அவர் கொடுத்துருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த காலவில் நீங்கள் நம்புங்க, ஆண்டவரே எனக்காக எல்லாவற்றையும் நீர் கொடுத்துருக்கிறீர். ஆண்டவரே நான் உமக்காக நான் வாழ்வேன்ப்பா. ஆமேன். உமக்காக நான் வாழ்வேன், உமக்காக நான் ஜீவிப்பேன். ஆமே. நீர் என்னை என்ன பண்ணுங்கள், முழுவதுமாய் ஆளுகை செய்யும். நீர் என்னை ஆளுகை செய்யுங்க. இந்த காலவில் நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே என்னை நீர் ஆட்கொள்ளுங்கப்பா. இந்த லைஃப்பில் வந்து நான் வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை உமக்காக நான் வாழணும். ஆண்டவர் உமக்காக நான் ஜீவிக்கணும், உமக்காக ஏதாவது ஒன்று செய்யணும். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், ஏதாவது ஒன்று செய்வோம் கர்த்தருக்கென்று. ஏன்னா அவர் நமக்காக ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு ரட்சிப்பு. நான் விசுவாசம், தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்ம கை கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன், இந்த கால வழியில் நீங்கள் நம்புங்க, ஆண்டவரை உமக்காக நான் ஏதாவது ஒன்று செய்யணும். ஏன்னா இது என்ன, எண்ணில் வாழ்கிறீர், எண்ணில் வாழ்கிறீர். நான் விசுவாசிக்கிறேன், இந்த கால வழியில் நீங்கள் எல்லா தேவனை நோக்கி பார்த்து கேளுங்க, ஆண்டவரே நீர் எனக்காக எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறேன், உமக்காக நான் என்ன செய்யணும்? ஆமேன். உமக்காக நான் என்ன செய்யணும்? ஒரு ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஒரு தகப்பனார் இருந்தார். ஒரு வில்லேஜில் ஒரு தகப்பனார் இருந்தார். ஸோ அந்த தகப்பனாருக்கு வந்து 18 பிள்ளைகள். ஆமேன். 18 பிள்ளைகள். என்ன பார்த்தா 12, 18. ஆமேன். நான் சொல்லுகிறேன், அந்த காலம் 18 பிள்ளைகள் இருந்தார்கள். ஸோ அந்த 18 பிள்ளைகள், அந்த தகப்பனார் வந்து பக்கத்தில் ஒரு இதில் வேலை செய்திருந்தார். அந்த கோல்ட் ஸ்மித்தில் வேலை செய்திருந்தார். அந்த தங்க புதையல் சுரங்கத்தில் வேலை செய்தார். கேஜிஎஃப்பில் வேலை செஞ்சார். ஆமாம். சரி, ஓகே, ரைட். கேஜிஎஃப்பில் அவர் வேலை செஞ்சிருந்தார். அந்த கேஜிஎஃப்பில் அவருக்கு வந்து 18 பிள்ளைகள். கேஜிஎஃப்பில் இருக்கவங்களும் ஒரே சந்தோஷம். இப்போ ஆமேன். கத்த நல்லவர். அல்லேலூயா. அந்த கோல் தங்க சுரங்கத்தில் அவர் வேலை செய்து கொண்டு இருந்தார். அப்போ நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அந்த 18 பிள்ளை நல்ல அன்பான பிள்ளைகள், தகப்பனரை நேசிக்கிற பிள்ளைகள். ஏன்னா அப்பாவுக்கு ரொம்ப பிள்ளைகளை பிடிக்கும். ஸோ அந்த குடும்பத்திற்காகவே தன்னுடைய வாழ்நாளெல்லாம் அவர் வந்து என்ன பண்ணார்னா, கடினமான வேலையை அவர் மேற்கொண்டார். ஸோ அதில் பார்ப்பீர்கள் என்றால், ரெண்டு சகோதரர்கள் ரொம்ப இணைப்பிரியாத ஒரு சகோதரர்கள். ஆமாம். ரெண்டு பேர், அந்த 18ல் ரெண்டு பேர் வந்து ரொம்ப க்ளோஸ். அதில் வந்து ஜான் ஆல்ஃப்ரெட்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸான சகோதரர்கள். ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு. என்னென்னா, என்ன ஆசை இருந்துச்சுன்னா, அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த வரைகிறது, அந்த ஹார்ட்டில் ரொம்ப வாஞ்சை, நல்லா வரையணும் அப்படின்றத ரொம்ப ஆசைப்பட்டார்கள். ஆனால் குடும்ப சூழ்நிலை பார்த்திங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து ஒரு
மகிழ்ச்சியான இல்லாவிட்டால் ஒரு ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலை இல்லை. ஏன்னா குடும்பம் வந்து 18 பேருக்கு சாப்பாடு போடணும் சும்மா சாதாரண காரியம் கிடையாது. ஆமேன். யானையை கட்டி போடுற மாதிரி சாப்பாடு. ஆமேன். யானையை கட்டி போட்டாலும் அது உண்மையாகவே ரொம்ப கஷ்டம். அப்போ அவங்க அப்பா ஒருத்தர் வருமானத்தில் எப்படி பண்ண முடியும்? அப்போ இந்த ரெண்டு சகோதரர் ஜானும் ஆல்ஃப்ரெடும் ஆசை என்ன இருக்குன்னா போய் நல்ல ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் போயிட்டு நல்ல அந்த ஆர்டிஸ்ட்டை நல்ல ஒரு நல்லா வரைகிறதெல்லாம் கற்றுக்கணும்னு ரெண்டு பேருக்கும் ஆசை. ஆனால் சூழ்நிலையை பார்க்குறாங்க, சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஸோ உடனடியாக இவங்க ரெண்டு பேரும் நினச்சாங்க, அப்போ நம்மளுக்கு கொடுப்பணம் இல்லை பிரதர், நம்ம அப்படி தானே நினைப்போம், ஐயோ நம்மளுக்கு கொடுப்பணம் இல்லை பிரதர், அவ்வளோதான் பிரதர் அப்படின்வோம். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் யோசித்தார்கள், என்ன பண்ணலாம் என்று சொல்லி யோசித்தார்கள். அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. என்ன தீர்மானம் எடுத்தாங்கன்னா, ஒரு காயின் எடுத்து கொண்டு டாஸ் போடுவோம், சரியா? டாஸ் போடும்போது யார் அந்த டாஸில் வின் ஆகிறார்களோ, யார் வந்து ரெண்டு பேரில் யார் வின் ஆகிறாங்களோ, ஒரு காரியத்தை நம்ம செய்வோம். என்னென்னா, அந்த காலேஜ் வந்து அந்த ஆர்ட்ஸ் அந்த வரைகிறதுக்கு அதை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த காரியத்தோட காலேஜ் வந்து 4 இயர்ஸ் டியூரேஷன், 4 இயர்ஸ் வந்து படிக்கணும். இப்போ டாஸில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க என்ன பண்ணணும், 4 இயர்ஸ் போய் படிக்கிறதுக்கு போயிடலாம். யார் வந்து டாஸில் வந்து தோற்று போகிறார்களோ, தோல்வி அடைகிறார்களோ, அவங்க என்ன பண்ணணும், அந்த 4 இயர்ஸ் வந்து இந்த மைன்ஸில் போயிட்டு வேலை செய்து என்ன பண்ணணும், அதில் கிடைக்கிற வருமானம், இந்த வருமானத்தை என்ன பண்ணணும், அந்த 4 வருஷம் படிப்புக்கு அதன் மூலமாக கிடைக்கிற வருமானத்தை செலவு செய்யணும். நான் சொல்கிறது புரியுதா? இப்போ ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, படிப்பாங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், அவங்க படிக்கிறதுக்கு உழைப்பார், உழைத்து சம்பாதிப்பார். நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் என்கிட்ட கவுன்சிலிங்லாம் பேசியிருக்கிறாங்க, பிரதர் நான் தான் பிரதர் படிக்க வச்சேன், நான் தான் பிரதர் எல்லாம் செஞ்சேன், கடைசியில் நம்மளை அம்போன்னு விட்டான் பிரதர், ஆமேன் சொல்கிறாங்களே இல்லையா, அது மாதிரி தான். ஆமேன். நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு பேரும் ஒரு தீர்மானம் எடுத்து, ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜான் வந்து அதில் வந்து செலக்ட் ஆகிட்டார். எதில் செலக்ட் ஆகிட்டார், டாஸில் அவர் வின் பண்ணிட்டார். இப்போ வின் பண்ண உடனே இப்போ ஆல்ஃப்ரெட் என்ன பண்ணணும்னா, 4 வருஷம் மைன்ஸில் போய் வேலை செய்யணும். வேலை செஞ்சு 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 என்ன பண்ணணும், தன்னுடைய ஜானுக்கு அவன் படிப்புக்கு 4 வருஷத்துடைய ஃபீஸு, சாப்பாடு, ஹாஸ்டல் எல்லாத்துக்கும் இவன் செலவு பண்ணணும். ஸோ செலவு பண்ணி முடித்த பிறகு ஜான் என்ன பண்ணுவார்னா, நல்லா படித்து வெளியே வருவார். வெளியே வந்த பிறகு அடுத்தது யார் டர்னா, ஆல்ஃப்ரெட் போகணும். எங்கே போனோம், காலேஜுக்கு போனோம். ஸோ இவர் ஜான் என்ன பண்ணுவார்னா, அவர் படித்த அந்த காரியத்தை வைத்து அவர் நிறைய படங்கள்லாம் வரைஞ்சி நல்லா சேல்ஸ் பண்ணி அந்த டிசைன்ஸை வந்து சேல்ஸ் பண்ணி அதில் கிடைக்கிற வருமானத்தை வைத்து கொண்டு என்ன பண்ணுவார், தன்னுடைய சகோதரன் ஆல்ஃப்ரெடை அவர் வந்து படிக்க வைப்பார் அடுத்த 4 வருஷத்துக்கு. இதுதான் ரெண்டு பேருக்கு இருக்கிற ஒரு டீலிங். ஆமேன். டீலாக நோட் டீல். ஆமே, அந்த மாதிரியான டீலிங். இது வந்து அவங்களோட இருக்கிற ஒரு டீல். ஸோ அப்போ நான் பார்த்திங்கன்னா ஜான் வின் பண்ண உடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஜானை வந்து அமுச்சு வச்சுட்டாங்க. ஸோ ஆல்ஃப்ரெட் அவனுக்காக இரவு பகலாக உழைத்தார். இரவு பகலாக உழைத்து தன்னோட சகோதரன் நன்றாய் படிக்கணும் என்று சொல்லி அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு பசியிலையும் வேதனையிலையும் கண்ணீரில் வள்ளி எல்லாவற்றிலும் ஆல்ஃப்ரெட் வந்து தன்னுடைய சகோதரன் ஜான் நன்றாக படிக்க வேண்டும் என்று சொல்லி உழைத்தார். உழைத்து பணத்தை மாதம் கரெக்டான டைமுக்கு மணி ஆர்டர் பண்ணிவிடுவார், அந்த ஃபீஸை கரெக்டாக கட்டிவிடுவார், எல்லாம் பண்ணுவார். ஸோ 4 இயர்ஸ், ஆஃப்டர் 4 இயர்ஸ் ஜான் வந்து நல்ல ஒரு ஆர்டிஸ்டாக, நல்ல ஒரு வரையக்கூடிய ஒரு நல்ல டேலண்டட் பர்சனாக வெளியே வந்தார். வெளியே வந்த உடனே முதலாவதாக வீட்டுக்கு வந்த உடனே தன்னுடைய ஆல்ஃப்ரெடை கட்டி அணைத்தார். கட்டி அணைத்து முத்தமிட்டார். தன்னுடைய சகோதரன் 4 வருஷம் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறார், எவ்வளோ இதில் ஒழித்திருக்கிறார் என்று சொல்லி பயங்கரமாக ஒரு சந்தோஷம். ஜானுடைய ஆசை இப்போ நிறைவேறிச்சு. இப்போ அடுத்தது யார் போகணும்னா, ஆல்ஃப்ரெட் போகணும். ஸோ உடனடியாக ஜான் சொன்னார், ஆல்ஃப்ரெட் இப்போ உன் டர்ன் வந்துருச்சு, நீ என்ன பண்ணு, போயிட்டு என்ன பண்ணு, நல்லா படி. நான் என்ன பண்ணுறேன், எனக்கு கொடுத்த அந்த டேலண்ட், எனக்கு கொடுத்த அந்த படிப்பு எல்லாத்தையும் வச்சு நான் வந்து நிறைய போர்டு வரைகிறேன். வரைஞ்சி என்ன பண்ணுறேன், அதை சேல்ஸ் பண்ணி உனக்கு மாதம் உனக்கு நான் காசு அனுப்புகிறேன், நீ வந்து என்ன பண்ணு, போய் படி என்று சொல்லும் பொழுது ஆல்ஃப்ரெட் அப்படியே கண்களில் ஒரு விதமான கண்ணீர், ஒரு விதமான வேதனையோடு சொல்லுவார், இல்லை ஜான் என்னால் அது முடியாது என்று சொல்லுவார். உடனே ஜானுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். என்னாச்சு, ஏன் உன்னுடைய ஆம்பிஷன் உன்னுடைய குறிக்கோளை மாற்றிக்கிட்டியா? ஸோ நம்ம ரெண்டு பேரும் இப்படி தானே பிளான் பண்ணோம், ஃபஸ்ட்டு நீ தானே என்னை படிக்க வைக்கிற, அதுக்கப்புறம் நான் உன்னை படிக்க வைக்கணும்ல, ஏன் திடீர்னு மாறிட்ட, ஏன் உனக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டார். உடனடியாக அந்த ஆல்ஃப்ரெட் வந்து தன்னுடைய கரங்களை வந்து ஜானுக்கு முன்பதாய் காண்பித்து சொன்னார்,
ஜான், இந்த 4 வருஷம் உனக்காக நான் உழைத்தேன். உண்மைதான், இவ்வளோ கஷ்டப்பட்டேன். இதில் பாரு, எல்லாமே கையெல்லாம் வந்து எல்லாமே எலும்பாக போயிடுச்சு. என் கையில் வருது சதை கிடையாது, எல்லாம் எலும்பு. அது மாத்திரமில்லை, சரீரம் முழுவதும் பயங்கரமான பலவீனம். ஸோ அது மாத்திரமில்லை, இந்த எலும்பு வியாதி ஆர்த்தடைஸ் ப்ராப்ளம் எனக்கு இருக்குது. ஸோ என்னால் இப்போ வந்து எதையும் கையில் பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, எதையுமே என்னால் பிடிக்க முடியாது. ஸோ வரைகிறதுக்கு என்ன வேணும், அந்த ப்ரெஷ்ஷை பிடிக்கணும். ஆனால் எனக்கு கைகள் ஃபுல்லுமாக அந்த எலும்பு வியாதி ஆர்த்தடைஸ் இருக்கனால என்னால் எதுவுமே செய்ய முடியாது, என்னால் சரியாக நடக்க முடியாது, என்னால் பெண்ட் பண்ண முடியாது, என்னால் அதை வரையக்கூட முடியாது. ஆனால் இந்த 4 வருஷம் எனக்கு பெரிய சந்தோஷம், உனக்காக நான் உழைத்திருக்கிறேன், உனக்காக நான் செய்திருக்கிறேன். ஆனால் இனி என்னால் என்ன பண்ண முடியாது, போய் படிக்க முடியாது. ஏன்னா இப்பொழுது என் சரீரம் முழுவதும் உனக்காக எல்லாவற்றையும் கொடுத்தது, உனக்காக நான் எல்லாத்தையும் செஞ்சேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எல்லாவற்றையும் நான் செய்தேன். அதை கேட்ட உடனே ஜானுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. தன்னுடைய சகோதரனை பார்த்து அழ ஆரம்பித்தான். ஏனென்றால் 4 வருஷம் தன்னுடைய சகோதரனுடைய பலவீனத்திலையும் எனக்காக உதவி செய்திருக்கிறானே. அவன் கைகளை பார்த்தான், அந்த கைகள் முழுவதுமாக எலும்பும் தோளுமாக தான் இருக்குது, அவ்வளோ வலி வேதனைகள். அந்த மனுஷன் யாருக்காகனா, ஒரு லைஃப் வந்து தன்னுடைய சகோதரனுக்காகவே அர்ப்பணித்தார், சகோதரனுக்காக. நீங்கள் பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி தாமே. அவனால் சுகமாக எங்கே இருந்திருக்கலாம், ஆண்டவர்கிட்ட இருந்திருக்கலாம், பரலோகத்தில் இருந்திருக்கலாம். பரலோகத்தில் நல்ல சிங்காசனத்தில் உட்கார்ந்த தேவ தூதர்கள் மத்தியில், அவர்கள் ஆராதனை மத்தியில் அவர் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சுகமாக இருக்கணும்னு சொல்லி அவர் எல்லாவற்றையும் நமக்காக என்ன பண்ணார்னா, எக்ஸ்சேஞ்ச் பண்ண, அவரோட லைஃபையே நமக்காக மாற்றி கொடுத்தார். அவர் நமக்காக கொடுத்தார். நான் விசுவாசிக்கிறேன், நம்ம இப்போ எப்படி வாழுகிறோம். ஆமே, நான் விசுவாசிக்கிற இந்த காலை வழியில் நீங்கள் ஆண்டோடை கேளுங்க, ஆண்டவரே நீர் எனக்காக எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறீர். ஆமே, எனக்காக எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறீர். உமக்காக நான் வாழுகிறேன். ஆமே, உமக்காக. அடிக்கடியாக எனக்கு வருகிற இந்த அவமானங்கள் நிந்தனைகள்லாம் யோசிக்கும் போது, நான் எப்போவுமே நான் ஒரு காரியத்தை நான் யோசிப்பேன், எப்போவுமே நான் அது ரொம்ப அதிகமாக நான் யோசிக்கிற ஒரு காரியம், நிச்சயமாகவே எனக்காக அவர் எவ்வளோ அவமானப்பட்டார், எவ்வளோ கஷ்டப்பட்டார். ஆமேன், இது நம்ம செய்கிறதுல அது 1% கூட இருக்காது. ஓகே, போவோம், அவ்வளோதான். ஸோ அதை நினைக்கிற வேளையில் உண்மையாகவே நான் விசுவாசிக்கிறேன், அந்த அவமானங்கள் நிந்தனைகள் எல்லாவற்றையும் தாங்குவதற்கு அவர் பலனாக இருக்கிறார். நிறைய ஹர்ட்ஸ் வரும், நிறைய காயங்கள் படுகிறவள் டக்குன்னு எனக்கு முன்பதாக யார் வரும்னா, நமக்காக அவர் தான், அவரை ஞாபகம் வரும். ஸோ எனக்காக எவ்வளோ அடிக்கப்பட்டார், கா நம்மளை யாரும் காரி துப்பலை, ஆனால் நம்ம அவர் முகத்தில் காரி துப்பினார்கள், அவர் முகத்தில் துப்பினாங்க. ஸோ நம்மளை யாரும் சாட்டையில் அடிக்கலை, ஆனால் அவரை அடித்தாங்க. அந்த சரீரம் முழுவதுமாக பிட்கப்பட்டது யாருக்காகனா, நமக்காக, எனக்காக, நமக்காக, எனக்காகன்னு சொல்லுங்க, ஆமாம், எனக்காக. அப்போ பாருங்கள், அவருடைய லைஃபே வந்து நமக்காய் கொடுத்துருக்கிறார். ஏன்னா எப்படி அந்த ஆல்ஃப்ரெட் வந்து ஜானுக்காக தன்னோட லைஃபே கொடுத்துட்டார், ஜான் நல்லா இருக்கணும் என்று சொல்லி ஒரு சகோதரன் யோசித்தார். ஸோ இப்போ சரீரம் முழுவதும் பலவீனம்தான், இருந்தாலும் அவருக்கு பெரிய சந்தோஷம். சார், நான் அந்த 4 வருஷம் என் பிள்ளைய, என் தம்பியை படிக்க வச்சுட்டேன், என் தம்பி என்னுடைய சகோதரனை படிக்க வைத்திருக்கேன்னு ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள். அது போல் ஒரு சந்தோஷம் இல்லை. நான் என்றைக்குமே யோசிக்கும், மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்க, மற்றவர்களுக்கு நீங்கள் மகிழ்ச்சியை கொண்டு வாங்க. ஆமேன். ஸோ என்றைக்குமே மற்றவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை வந்து எப்பொழுதுமே ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரட்டும். நான் எப்பொழுதும் அதான் யோசிப்பேன். ஆமேன். நம்ம மற்றவர்களுக்கு வந்து உபத்திரவமாக இருக்கவே கூடாது. ஆமேன். மற்றவர்களுக்கு நம்ம ஒரு வேதனையாக இருக்கக்கூடாது. நம்ம மற்றவர்களோட வாழ்க்கைக்கு நம்ம ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக நாம் இருக்க வேண்டும். ஆமேன். ஸோ ஆண்டவர் அப்படி தான் இருந்தார், அவர் அப்படி தான் வாழ்ந்து காட்டினார். ஸோ மற்றவர்களுக்கு நீங்கள் துக்கமாக இருக்காதீங்க, வேதனையாக இருக்காதீங்க. ஆமேன். மற்றவர்கள் உங்கள் மூலமாக மகிழணும். ஆமேன். நம்ம லைஃப் அப்படியாக இருக்கணும், ஆண்டோடைய லைஃப் அப்படி தான். அவர் நம்ம நல்லாயிருக்கணும், எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன், நாமும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ கத்தர் என்ன பண்ணுவார்னா, கிருபை தருவாராக. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். ஆண்டவரே, நான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழணும். ஆமேன். மற்றவர்களுக்காக நான் ஏதாவது ஒன்று செய்யணும். ஆமேன். அது மாத்திரமல்ல, உமக்காக நான் வாழணும் ஆண்டவரே. அதனால தான் கொலோசியர் 1 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொலோசியன்ஸ் chapter 1 verse 10 நீங்கள் பார்த்தீங்கன்னா, சகல விதமான நற்கிரியர் மேலே கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலை விருத்தடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும். யாருக்கு பிரியம்னா, கர்த்தருக்கு பாத்திரமாக, கர்த்தருக்கு பிரியமாக. நம்ம எல்லோரும் தீர்மானம் எடுங்க, ஆண்டவர் உமக்கு பிரியமாக நான் வாழணும் ஆண்டவரே. அதான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடியிருப்பார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்கப்பா. ஏன்னா அவர் தான் எல்லாவற்றையும் நமக்காக செய்திருக்கிறார். ஆமேன். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அப்போ உங்கள் ஃபுல் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது? ஆண்டவர்கிட்ட இருக்குது. ஆமேன். எப்படி அந்த எலிஃபெண்ட் அந்த ரோப் வந்து கண்ட்ரோல் பண்ணுதோ, ஆமேன்,
உண்மையான விசுவாசி என்னதான் பலன் இருந்தாலும் அது ஃபுல் கண்ட்ரோல் வந்து அந்த கயிறை நம்பி இருக்கு. ஆமே, இந்த கயிறு தான் என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் நான் விசுவாசிக்கிறேன். நீ எவ்வளவு ஞானம், எவ்வளவு படித்தல், எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரனாக இருங்க, எவ்வளவு பெரிய ஆளாக இருங்க, நான் விசுவாசி உங்களை ஃபுல் லைஃபை யார் கண்ட்ரோல் பண்ணணும், ஆண்டர் கண்ட்ரோல் பண்ணணும். ஆமே, ஏன்னா அவர் தான் அந்த எக்ஸ்சேஞ்ச் லைஃப் அவர் தான் கொடுத்துருக்கிறார். இனி நான் அல்ல, அவரே என்னில் பிழைத்திருக்கிறார். ஆமேன். உனக்குள் அவர் வாழ்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமேன். எனக்குள் அவர் வாழ்கிறார். சொல்லுங்கள் பாப்பா. ஆமேன். இன்றைக்கி நம்ம ஜீவனோடு இருப்பது சுத்த கிருபங்க. இன்றைக்கி உயிரோடு இருக்க சுத்த கிருபை. இன்றைக்கி பாருங்கள், கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ் எத்தனையோ பேரை அழிச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம வெளியே போகிறோம், வரோம், வேலை செய்கிறோம், வீட்டில் இருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மளை கிருபையாக காத்திருக்கிறார். ஏன்னா அவர் கொடுத்த இந்த உயிர் வந்து அவர் கொடுத்த பிச்சை தான் சொல்லுவேன். ஆமேன். அவர் நமக்கு போட்ட ஒரு ஈவு. ஆமேன். நீங்கள் ஜீவனோடு இருக்கிறீங்களா? அது உங்கள் பலன் இல்லை, இல்லை அவர் கொடுத்த பலன். நீங்கள் சுகமாக இருக்கிறீங்களா? எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலில் படுக்கையில் இருக்கிறான், எத்தனையோ பேர் நடக்க முடியல. உனக்கு ரெண்டு காலை கொடுத்துருக்கிறார். அதுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமே, அதுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டு வரே நடக்கிறதுக்கு காலை கொடுத்துறேன். நான் அடிக்கடியாக சொல்லுவேன், ஒரு அருமையான சகோதரன் வந்து எனக்கு கால் வலிக்குது என்று சொல்லி ஜெபிக்கும்போது, ஸோ இன்னொரு சகோதரர் சொன்னால், அட்லீஸ்ட் வலிக்கிறதுக்கு கால் இருக்குது, அதுக்காக நன்றி சொல்லு. நிறைய பேர் கால் இல்லாமல் இருக்கிறாங்க, அதை வலிக்கிறதுக்கு கால் இருக்கிறது ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்கள். ஆமாம், நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் எத்தனை நன்மைகள் நமக்கு செய்திருக்கிறார். நம்ம அவரை நன்றி உள்ள இதயத்தோடு நம்ம துதிப்போம். இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லா கண்களை மூடுவோம். எல்லாம் தேவனை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, இந்த எக்ஸ்சேஞ்ச் லைஃப், ஆமீன், என்ன பரிமாறப்பட்ட ஒரு வாழ்க்கை, எனக்காக நீர் உண்மையை கொடுத்து விட்டீர். ஆமேன். உமக்காக நான் வாழுகிறேன். ஆமேன். ஆண்டவரே கர்த்தர் உமக்காக, ஆண்டவரே கர்த்தாவே, நாம் எப்படி மற்றவர்களுக்காக நம்மளை நேசிக்கிறவளாக நம்ம வாழுகிறோம், நம்மளை நேசிக்கிறவளுக்காக என்னனாலும் செய்வோம். ஏன்னா அவங்க என்னை நேசிக்கிறாங்க, எனக்காக பாடுபடுறாங்க. நமக்காக ஒருத்தர் கஷ்டப்பட்டாருன்னா எதனாலும் நம்ம செய்வோம். ஏன்னா எனக்காக அவங்க கஷ்டப்படுறாங்க பிரதர். நம்ம நமக்காக எல்லாவற்றையும் அவர் கொடுத்துருக்கிறார். நம்ம அவருக்காய் வாழ்வோம். நம்ம எல்லா கண்களை மூடுவோம்மா. நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில் கர்த்தாவே, ஒரு பரிமாறப்பட்ட ஒரு வாழ்வு அன்றைய கர்த்தாவே, எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் கொடுத்திருப்பா. நீர் ஆண்டவரே கர்த்தா, நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீர் எல்லா அடிகள், வேதனைகள், கண்ணீர்கள், பாடுகள் எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரை நீ ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றியாப்பா. இந்த காலை வேளையில் எங்களோட வாழ்க்கை ஆண்டவரை முழுவதுமாக உங்களுடைய கரத்தில் வைக்கிறோம். ஆண்டவர் நீர் ஆண்டவரை எந்த பாதையில் நடத்துகிறேன் நடத்துங்கப்பா. எங்களுக்கு தெரியாது, நாங்கள் போகிற பாதை நாங்கள் அறியோம், ஆனால் நீர் எங்களை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தா, தாயின் கருவில் உருவானதிலிருந்து நாங்கள் கண்களை மூடுகிற வரைக்கும் எங்கள் லைஃப் உங்களுடைய கரத்தில் கொடுத்துட்டோம். உம்முடைய சித்த மாத்திரம் நிறைவேறட்டும். ஆண்டவர் மரியாள் சொன்னது போல், ஆண்டவரே அண்டகத்தாவே கத்தாவே உம்முடைய அண்டகத்தாவே, நான் உமக்கு அடிமை. ஆண்டவரே ஒரு அடிமையாக நாங்கள் இருக்கிறோம். அடிமைக்கு எந்த ஒரு அதிகாரம் இல்லை, அடிமைக்கு எந்த ஒரு சுயாதீனம் இல்லை. அடிமை ஆண்டவரே முற்றிலுமாய் அந்த எஜமானுக்கு கீழ்படுகிற ஒரு வாழ்க்கை. போனால் போகணும், உட்காரணும், உட்காரணும், செய்யணும், செய்யணும், செய்யக்கூடாது. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு அடிமைகளாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் உமக்கு நாங்கள் ஆண்டவரை முழுவதுமாய் கீழ்படுகிறோம். எங்கள் வாழ்க்கையை முழுவதுமாய் கர்த்தாவே நீர் கண்ட்ரோல் பண்ணுங்கப்பா. நீ சொல்லுகிறத நாங்கள் செய்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தா, நீர் விரும்புகிற காரியம் ஆண்டவரே கர்த்தா எல்லாவற்றையும் நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். அப்படியே ஒவ்வொருவரை காத்து கொள்ளுங்கப்பா. இதனால் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதிங்க. நல்ல சுகத்தோடு பலனோடு காத்துக்கொள்ளுங்க. எல்லா தீங்குக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டர் அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இதனால் வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுகிற எல்லாருக்கும் நீங்கள் பலனாக இருங்க. நல்ல ஞானம், நல்ல பலன், நல்ல சுகத்தை கொடுங்க. எந்த ஒரு பலவீனம், எந்த ஒரு டென்ஷன், எந்த ஒரு கர்த்தாவே ஒர்க் ப்ரெஷர் அந்த பிள்ளைகளை தாக்கக்கூடாது. அந்த பிள்ளை நல்ல சுகத்தை கொடுங்க. கண்களில் நல்ல சுகத்தை கொடுங்க. கைகள், கால்கள், இடுப்பு பகுதியில் ஆண்டவரே எல்லாவற்றும் நல்ல பலனை கொடுங்கப்பா. வேலை செய்கிறதுக்காக இந்த சிற பலனாக இருக்கட்டும். அந்த பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்கப்பா. நல்ல ரெஸ்ட் எடுக்கட்டும், நன்றாய் சாப்பிடட்டும். அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீரே கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே கிச்சன் பகுதி ஆசீர்வதிங்க. அந்த கிச்சனில் எல்லா பொருட்கள்லாம் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஒரு குறைவு இருக்கக்கூடாது. அந்த வீடு முழுவதுமாய் நிரம்பட்டும். குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதம் அந்த வீட்டில் இருக்கட்டும் அப்பா. எண்ணெயும் அப்பத்தையும் தண்ணீரையும் எல்லாவற்றையும் ஆசீர்வ மாவை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இந்த நாளில் கத்தாவே, ஆண்டு கத்தாவே இந்த நாளில் பிறந்தநாள் மற்ற திருமணம் காண்கின்ற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த வருஷத்தை நன்மையை முடிச்சுட்டுக்கிறதே, இந்த வருஷம் நன்மையினால் நிரம்பட்டும். ஒவ்வொரு காத்துக்கொள்ள சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த சேட்டலைட் தேவையில் எல்லாம் சந்திங்கப்பா. ஆண்டவரே கத்தாவே எல்லா தேவையில் அற்புதமாய் காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே கர்த்தா ஒரு சேதம் வராதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே இந்த ஊழியத்தை தாங்கக்கூடிய ஒரு 1200 பேரை மாதம் மாதம் ஆண்டவரே கமிட்டடாக எழுப்புங்கப்பா. கமிட்டட் பீப்புளை எழுப்புங்க. தீர்மானிக்கிற பீப்புளை எழுப்புங்கப்பா. ஆண்டவரே அதன் மூலமாக இந்த தேவையிலெல்லாம் சந்திக்கப்படுவதாக அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இதனால் இல்லைங்க தா, சால்வேஷன் டிவியை பார்க்குற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. கண்ணின் மணி போல காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவர் எங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்தீரே, அதற்காக நன்றி. கோடான கொடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார்.
அதுமாத்திரமல்ல நாள் முழுது கர்த்தரங்களை நடத்துவாராக இந்த ஊழியத்தை தாங்க விரும்புகிற பிள்ளைகள் நீங்கள் உதாரத்துவமாய் தாங்குங்க நீங்கள் கொடுக்கிற அந்த உதவிகள் மூலமாய் சுவிசேஷம் எடுத்து செல்லப்படுகிறது கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தரங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவாராக God bless you